ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் ஜீசஸ். ஒரு ஒரு நாளும் இயேசுவை பற்றி நம்ம ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்கிட்டு வருகிறோம். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நம்ம பைபிள்லேருந்து பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:14 வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், இந்த உலகத்தில் நிறைய பேர் வந்து நன்மையான காரியங்கள் செய்யலாம், சிலது வந்து கெட்ட எண்ணத்தோடைய கூட நன்மை செய்யலாம். ஆனால் தேவன் தருகிற ஒரு நன்மை அது நமக்கு எப்பொழுதுமே திருப்தியாக இருக்கும். கொஞ்சமாக இருந்தாலும் அது திருப்தியாக இருக்கும். ஒருவேளை நம்ம பயங்கரமாக ஒரு ஐஸ்வர்யம் நம்ம வீட்டில் இப்போதைக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் அவருடைய சமாதானம் நம்மளை திருப்தியாக்கும், அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை திருப்தியாக்கும். ஆண்டவர் கொடுத்த சில ஆசீர்வாதங்களையும் அந்த கொஞ்சம் அதிகாரத்திலும் வேலையிலையும் குடும்பத்திலும் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு அது ரொம்ப ஒரு பிரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கொஞ்சத்தில் உண்மையாக உள்ளவனே அநேகத்தில் அதிகாரி ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆண்டவர் கொடுத்த இந்த சின்ன சின்ன ஆசீர்வாதங்களும் நீங்கள் திருப்தியாக இருங்க, ஆண்டவர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களும் உங்களை திருப்தியாக்குவார். அவர் தருகிற ஆசீர்வாதம் குறை இல்லாமல் நம்மளை திருப்தியாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.